உலகிலும் இழைப்பார்கள், கண்ணை மூடிய பிறகும் இழைப்பார்கள். அருள்நாதர் இயேசு இந்த இழைப்பார்களை உங்களுக்கு கொடுக்க இன்றரவு வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளில் இருந்து இழைப்பார்கள், உள்ளத்தில் இழைப்பார்கள். எத்தனை பேருக்கு இந்த இழைப்பார்கள் வேண்டும்? ஹாலலூயா! எனக்கு இந்த இழைப்பார்கள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இயேசுவின் மத்தியிலே இப்பொழுது தோன்றி இருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் கவலை நிறைந்த உள்ளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாஞ்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு இழைப்பார்கள் வேண்டும் என்று நீங்கள் புலம்புவதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹாலலூயா! இயேசு இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். இயேசு இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய பாரங்களை அவரிடம் சொல்வோம். ஆண்டவரே, இதுவே என் கவலை, இதுவே என் பாரம், இதுவே எனக்கு வந்திருக்கிற சோதனை, இதுவே எனக்கு வந்திருக்கிற நஷ்டம். கண்ணீரோடு வாயை திறந்து சொல்வீர்களா பிரியமானவர்களே? இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே தான் செய்வது எனக்கு பாக்கியம். அவர்தான் அப்படி சொல்லுகிறார். ஒருவராவது வந்த கவலையோடு திரும்பி போக வேண்டாம், ஒருவராவது வந்த பாரத்தோடு திரும்பி போக வேண்டாம். தயவு செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கவலைகளை அவர் முன்பதாக ஊற்றிவிடுங்கள், முன்பதாக ஊற்றிவிடுங்கள். ஆண்டவரே, இதுதான் என் கவலை, இதுதான் என் பாரம், என் குழந்தை வாய் பேசவில்லை அதுதான் என் பாரம், என் பிசினஸ் முழுவதும் நஷ்டமாயிருக்கிறது அதுதான் என் பாரம், இந்த ஆஸ்துமா நோய் என்னை வாட்டி வதைக்கிறது அதுதான் என் பாரம். எனக்கு இழைப்பாதலே இல்லை அப்பா, இழைப்பாதலே இல்லை. பொல்லாத பிசாசு என்னை வந்து வாட்டி வதைக்கிறது அதுவே என் பாரம். மந்திர தந்திர பிசாசுகள், பில்லி சூனிய பிசாசுகள் என் வீட்டை சூழ்ந்திருக்கின்றன அதுவே என் பாரம். ஐயா, சாபம் என் வீட்டில் இருக்கிறது அதுவே என் பாரம். மனம் கசந்து அவரிடம் அழுவோம். அவரிடம் அழாமல் யாரிடம் அழப்போகிறோம்? நம்முடைய தந்தை, நம்முடைய விண்ணுலக தந்தை. தாயிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர். ஒவ்வொருவரும் உள்ளத்தை திறப்போம், ஒவ்வொருவரும் உள்ளத்தை திறப்போம், ஒவ்வொருவரும் உள்ளத்தை திறந்து. பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, யார் அருகில் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் அருகே நின்று கொண்டு இருப்பது தேவாதி தேவன். ஹாலலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹாலலூயா! விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள் உடைய அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷமா அவரிடம் சொல்லுங்கள், எனக்கு இந்த குடியை விட முடியவில்லை, இந்த பீடியை விட முடியவில்லை, இந்த சிகரெட்டை விட முடியவில்லை, இந்த பொடியை விட முடியவில்லை, இந்த பான் பராகை விட முடியவில்லை. ஆண்டவரே, இந்த மயக்க மருந்தை, போதை பொருளை, அபினை விட்டு விலக என்னால் முடியவில்லை, கஞ்சாவை விட்டு விலக என்னால் முடியவில்லை, எனக்கு மனம் இறங்கும் விபச்சார எண்ணங்கள் என்னை வாட்டி வதைக்கின்றன, என்னால் விட முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும், மனம் இறங்கும் என்று கண்ணீரோடு கதறி புலம்புவோம். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பனாரிடம் நம்முடைய காரியங்களை சொல்ல நமக்கு வெட்கம் அவசியம் இல்லை. கண்ணீரோடு செல்வோம், கண்ணீரோடு செல்வோம், கண்ணீரோடு செல்வோம், கண்ணீரோடு செல்வோம். ஒவ்வொருடம் ஒவ்வொருவரிடமும் இருக்கும் பலவீனங்களை அவரிடம் அறிக்கை செய்யுங்கள். அருள்நாதர் இப்பொழுது உதவி செய்வார், அருள்நாதர் உதவி செய்வார். ஹாலலூயா! இன்றிரவு உங்களுக்கு விடுதலை செய்வார், உங்களுக்கு ஒரு விடுதலை அருளி செய்வார், உங்களை விடுதலை செய்வார், விடுதலை அருளி செய்வார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயிலுக்கு முன்பதாக ஓடினது போலவே உங்களில் பலரும் இன்று இரவு அதே எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள், அதே எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். என் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழியே இல்லை ஐயா, வழியே இல்லை ஐயா, வழியே இல்லை, வழியே இல்லை. நான் எங்கேயாவது விழுந்து சாக வேண்டியதுதான். என்னை போலத்தான் நீங்களும் தடுமாறிக்கொண்டு நிற்கிறீர்கள். ஹாலலூயா! எனக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் அருகே இப்பொழுது தோண்டிக் கொண்டிருக்கிறார், தோண்டிக் கொண்டிருக்கிறார், தோண்டிக் கொண்டிருக்கிறார், தோண்டிக் கொண்டிருக்கிறார். ஹாலலூயா!
ஹல்லேலூயா. அருகே அவர் நிற்கிறார், அருகே நின்று கொண்டிருக்கிறார், அருகே அவர் கண்ணீரை பார்த்து கலங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யாரும் அதைரியப்பட வேண்டாம், ஒருவராவது அதைரியப்பட வேண்டாம். இதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கடைசி இரவு, முடிவு தரும் கடைசி இரவு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, தேவன் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை திரளான மக்கள் மத்தியில் சகுந்தலா என்ற பெயருள்ள ஒரு சகோதரி உண்டு. சகுந்தலா என்ற பெயருள்ள ஒரு சகோதரி உண்டு. சகோதரி, நீ தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவள். ஏனென்றால் நான் என்னுடைய அறையில் ஜபம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பல முறை உன்னுடைய பெயர் என் கண்களுக்கு முன்பதாக வந்து கொண்டே இருந்தன. சகுந்தலா இயேசு கிறிஸ்துவின் அருகே தோன்றுகிறார். முழுவதும் உள்ளம் உடைந்த உன் அருகே அவர் தோன்றுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை என்று இரவு தலைகளாக மாற்றுகிறார், தலைகளாக மாற்றுகிறார். நீ விரும்பி கேட்டது அதுதான், என் வாழ்க்கை தலைகளாக மாற வேண்டும், தலைகளாக மாற வேண்டும். என்னை சுற்றிலும் இருக்கிற சாபம், தடுமாற்றம் முழுவதுமாக மாற வேண்டும். எல்லா சாபங்களும் மாற வேண்டும். குடும்பத்தின் சாபங்கள் மாற வேண்டும். என் எதிர்காலம் எல்லாம் இருளாயிருக்கிறது, இருள் மாற வேண்டும் என்று நீ புலம்பி அழுகிறாய். சகுந்தலா இயேசுன் அருகே தோன்றுகிறாய். தன் இரு கரங்களையும் உன் மீது வைக்கிறார். குறிப்பாய் உன் மார்பில் உள்ள பலவீனங்களை அகற்றி போடுகிறார். நீ வரும் நாட்களில் அவருடைய வல்லமையான கருவியாக பயன்படுத்தப்பட போகிறாய். இயேசு கிறிஸ்துவையே அதை சொன்னார். இப்பொழுது உன் அருகே தோன்றி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ஒளி உண்மையில் பிரகாசிக்கிறது. உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் உண்மையில் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ இப்பொழுதே புறப்பட்டு மேடைக்கு வா. உன் மீது என் கைகளை வைத்து உன்னை நான் அருணாதர் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். பிற்காலத்தில் நீ வல்லமையாக பயன்படுத்தப்பட போகிறாய். அன்பு தம்பி பெஞ்சமின், சகோதரர் சொன்னது போலவேதான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. என் வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு நான் வந்துவிட்டேன். என்னால் எல்லாருக்கும் பாரமே தவிர ஒரு நன்மையும் இல்லை என்று புலம்பும் என் அன்பு தம்பி பெஞ்சமின். அருணாதர் இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார். நீங்களும் கூட பிற்காலத்தில் தேவ கரத்தினால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். உங்கள் அதைரியத்தை இரவு விட்டுவிடுங்கள். நடந்தவைகள் நடந்தவைகள்தான், கடந்த காலங்கள் கடந்து போகட்டும். அருணாதர் இயேசு உங்களை முற்றிலும் தலையிலிருந்து கால் வரை பரிசுத்தமாக்குகிறார், தூய்மையாக்குகிறார். அவருடைய தூய்மை உங்கள் உள்ளத்திலே பிரகாசிக்கிறது. உங்கள் சரீரத்திலே எப்பொழுதும் அவருடைய கரம் இறங்கி வருகிறது. முழுவதும் சோர்ந்து போன உடலை உடைய உடலை அவர் உயிர்ப்பிக்கிறார். இப்பொழுது புதுபலன் கொடுக்கிறார். நாட்கள் வரும், ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார், மகிமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், thank you jesus, thank you jesus, thank you jesus, thank you lord. yesu swami ennude rathathinal kaluvum, ennai kaluvum endru nam kenchuvom. nammude palaya paava karigal nammai vittu neengi pogattum. priyamanavargale, nammai vittu neengi pogattum, neengi pogattum. kannirodu nam kadari andavare en paavangalai enakku mannitharum, enakku oru pudhiya sandoshathai tharum, samadhanathai tharum, deiviga amaidhiyai tharum endru, ilaipaarthalai tharum endru கண்ணீரோடு நாம் வேண்டிக் கொள்வோமா? இப்பொழுது அவர் இழைப்பார்களை தருவார். ஒவ்வொருவரையும் இழைப்பார்கள் நிரப்புவார். அவருடைய இழைப்பார்கள் வந்து இப்பொழுது உள்ளத்தில் இறங்குவதை நீங்கள் இப்பொழுது உணரலாம், உணரலாம். நாம் ஜெபிப்போமா? தேவ குமாரனாகி இயேசுவை இணையற்ற உடைய அன்பு கரங்களை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வையும் சுவாமி, ஒவ்வொருவர் மீதும் வையும், ஒவ்வொருவர் மீதும் வையும். உடைந்து போன உள்ளமுடைய ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியப்பா. உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய மாசற்ற ரத்தம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இப்பொழுது தூய்மையாக்கட்டும், ஒவ்வொரு உள்ளத்தையும் இப்பொழுது தூய்மையாக்கட்டும். இயேசு சுவாமி, இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக சமாதானம் சாந்தி அந்த உள்ளங்களை நிரப்பட்டும் என்று நான் ஜபிக்கிறேன்.
எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரிலே சபிக்கிறேன், வேரிலே சபிக்கிறேன். அவைகள் இப்பொழுது அற்றுப்போவதாக, நிரந்தரமாய் ஒவ்வொருடைய சரீரத்தையும் விட்டு விலகி வருவதாக. என் தேவனே, எமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. ஒவ்வொருவரையும் இப்பொழுது உடைய பரிசுத்தாவியினால் நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்தாவியினால் நிரப்பும். பழைய சோதனைகளுக்கு திரும்ப விழுந்து விடாமல், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி போகாதபடிக்கு தேவரீரோளை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். நிரப்பும் ஐயா, நிரப்பும். நிர்மல் இயேசு கிறிஸ்துவை நிரப்புகிறார், இயேசு கிறிஸ்துவை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆம், நான் வழி விலகி போய்விடுவேன், நான் பின்வாங்கி போய்விடுவேன் என்று புலம்பும் நிர்மல் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிப்பதை கண்டு நான் பரவசம் அடைகிறேன். அன்பு சகோதரி சரோஜா, இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. உண்மையாய் மனம் திரும்பினீர்கள். நான் ஒன்றுக்கும் உதவாத பெண், ஐயோ நான் கரும்பு சக்கையைப் போல எல்லாரால் தள்ளிவிடப்பட்ட ஒரு பெண், எனக்கு ஆறுதல் இல்லை என்று புலம்பின சரோஜா, இயேசு கிறிஸ்து உம்மை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஒரு புது வாழ்க்கையை பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ், வண்டபுள் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. வேதம் சொல்கிறது, தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய சரீரங்களில் உள்ள பாடுகளை இயேசு அறிந்திருக்கிறார், நோய்களை அறிந்திருக்கிறார், பலவீனங்களை அறிந்திருக்கிறார், வலிகளை அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவைகளை தொட்டு குணமாக்குவார், இப்பொழுது தொட்டு குணமாக்குவார். கண்ணீரோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், இயேசு சுவாமி எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என்னை சுகமாக்கும், இந்த வலி என்னை விட்டு போக மாட்டேன் என்கிறதே என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள். அருணாதர் இப்பொழுது தொடுவார், இப்பொழுது தொடுவார், இப்பொழுது உங்களை சுகமாக்குவார். ஹாலலூயா, ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அன்பு சகோதரி லில்லி, இயேசுவின் கரம் உங்களை தொடுவதை பார்க்கிறேன். சுகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக, இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு தம்பி சாயிராம், இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொடுகிறது, உங்களை விடுதலை செய்கிறது. ரங்கநாதன், இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களை குணமாக்குகிறது, உங்களை விடுதலை செய்கிறது. ஹாலலூயா. சர்ம நோயுள்ள பலரை அருணாதர் இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அநேக சர்மத்தில் உள்ள நோய்களை அருணாதர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சர்மத்தின் அலர்ஜிகள் இப்பொழுது ஓடி மறைகின்றன, அருணாதர் தொட்டு சுகமாக்குகிறார். பென்னி, இயேசு கிறிஸ்துவின் கரம் உம்மை ஆசீர்வதிக்கிறது, இனி பழைய நாட்கள் திரும்பி வருவதில்லை. உங்கள் சுவாச கோசத்தில் உள்ள நோயை அருணாதர் அற்புதமாய் குணமாக்குகிறார். ஐயோ என்னுடைய முட்டி தேய்ந்து போய் எவ்வளவு வலி வலிக்கிறது என்று புலம்புகிற அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் அருணாதர் இப்பொழுது தொடுகிறார், உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹாலலூயா. இப்பொழுது பொல்லாத பிசாசினால் வெள்ளி சூனியங்களினால் பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது அருணாதர் தொடுவார், உங்களை விடுதலை செய்வார். அன்புள்ள இயேசு சுவாமி, நோயினால் வாடி பிசாசின் வல்லமையினால் தவித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும், ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும். இயேசு சுவாமி ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். எல்லா வலிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா தேய்ந்து போன உறுப்புகளும் பழையபடி புதிய உறுப்புகளால் மாற்றப்படும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பிசாசின் வல்லமைகளையும், எல்லா மந்திர தந்திரங்களையும், எல்லா வெள்ளி சூனியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் வெளியே வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பிசாசுகளையும் நான் உபாதிக்கிறேன் இயேசு சுவாமி, எல்லா பிசாசுகளையும் உபாதிக்கிறேன், உபாதிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு செகண்ட் கூட இனி அந்தந்த சரீரங்கள் அப்படி இருக்க முடியாது. அந்த நோய்கள், அந்த பலவீனங்கள், அந்த பலவீனங்களை ஒன்று பண்ணுகிற ஆவிகள் வெளியே வரட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிசாசையும் வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். எத்தனை வருடம் நீ அந்த சரீரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். வாய் திறவாமல் பேசாமல் வெளியே வா, ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் வாதிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து, ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து இந்த பலவீனங்கள் மாறட்டும், பலவீனப்படுத்தும் ஆவிகள் வெளியே வரட்டும். இயேசு சுவாமி
இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஐயா, விடுதலை செய்யும். கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே, கட்டிகள் மறையட்டும். எல்லா விதமான கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அறுந்து போகட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டுக்கொண்டு இருக்கிறார், ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டுக்கொண்டு இருக்கிறார். விசேஷமாய் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட குழந்தைகளை வைத்துக் கொண்டு பலர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருள்நாதர் இயேசு இப்பொழுது அந்த குழந்தைகளை தொடுகிறார், அவைகளை சுகமாக்குகிறார், விடுதலை செய்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் உமக்கு நன்றி. வலிகளை மாற்றுவதற்காய் நன்றி. வலிப்பு நோய்களை மாற்றுவதற்காய் நன்றி. சோதனைகளை மாற்றுவதற்காய் நன்றி. கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காய் நன்றி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கடைசியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு ஜபத்தை செய்யும்படி சொல்கிறார். இன்று இரவு எத்தனை பேருக்கு இந்த உலகில் கண்ணை மூடிய பிறகு மோட்சம் போவதற்கு ஆசை உண்டு, நான் அங்கு போய் எப்படியாவது சேர வேண்டும் என்ற விருப்பம் உண்டு? தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? நான் மோட்சம் போக வேண்டும். உங்கள் கரங்களை நான் ஆண்டவரிடம் கொடுக்கப் போகிறேன். எப்படியாவது உங்களை கொண்டு வந்து மோட்சம் சேர்க்கவே வேண்டும் என்று மன்றாடப் போகிறேன். இப்பொழுது அருள்நாதர் இயேசுவின் கரம் உங்களை பிடிக்கும். அவருடைய கரம் தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா! இயேசுவின் கரம் உங்கள் கரத்தை தொடுவதை உணர்வீர்கள். அவருக்கு விருப்பமானது இதுதான். உலகில் வாழும் பொழுதும் இளைப்பார்தல், உலகை விட்டு வெளியே வரும்பொழுதும், மோட்சம் வரும்பொழுதும் இளைப்பார்தல். இந்த இளைப்பார்தலை தர விரும்புகிறார். எனக்கு மோட்சம் வேண்டும் ஐயா, நான் மோட்சம் போக வேண்டும். கண்ணீரோடு அவரிடம் வேண்டிக் கொள்வோம், கண்ணீரோடு வேண்டிக் கொள்வோம், கண்ணீரோடு வேண்டிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய கரங்களை பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவார், ஒவ்வொருவரையும் தொடுவார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பெயர்களை தம் ஜீவசத்தில் எழுதிக் கொள்வார். நிச்சயமாக உங்களை மோட்சம் அழைத்துச் செல்வார். உலகில் ஓட்டத்தை இளைப்பார்தலோடு முடித்த பிறகு நாம் ஜெபிப்போமா? நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உயர்த்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கரத்தையும் நீர் பிடித்துக்கொள்ளும், ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளப்பா, ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும், ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும், ஒவ்வொரு கரத்தையும் பிடித்துக்கொள்ளும் இயேசு சுவாமி. இருக பிடித்துக்கொள்ளும். இன்று முதல் அவளோடு கூட அவள் வீட்டிலே வசித்தருளும், அவளோடு கூட அவள் வீட்டிலே வசித்தருளும். இந்த கரங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும், இந்த கரம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். நஷ்டமெல்லாம் லாபமாக மாறட்டும். வீட்டிலே இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் மாறி சமாதானம் பலகி பெருகட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், வீட்டில் உள்ள சாபங்கள் அகலட்டும். அந்த வீட்டில இன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதம் பலகி பெருகட்டும் அப்பா. நன்றி, நன்றி. பரிசுத்த பாதையில் இன்று முதல் நடத்தும், பரிசுத்த பாதையில் நடத்தும், பரிசுத்த பாதையில் நடத்தும். ஏற்ற சமயத்திலே மோட்சத்திலே கொண்டு வந்து சேர்த்தருளும் என்று கைகளை உயர்த்தி இருக்கிற ஒருவராவது நரகம் போகக்கூடாது, ஒருவராவது நரகம் போகக்கூடாது சுவாமி, ஒருவராவது போகக்கூடாது, ஒருவராவது போகக்கூடாது, ஒருவராவது போகக்கூடாது. ஒவ்வொரு கரத்தை இருக பிடித்துக் கொள்ளும், இருக பிடித்துக் கொள்ளும் இயேசு சுவாமி, இருக பிடித்துக் கொள்ளும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த பெயர்களை ஜீவபுஸ்தகத்தில் எழுதிக்கொள்ளும், ஜீவபுஸ்தகத்தில் எழுதிக்கொள்ளும், மோட்சலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் எழுதிக்கொள்ளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை பாக்கியவான்கள், எத்தனை பாக்கியவதிகள். உலகத்திலும் இளைப்பார்தல், வரும் உலகத்திலும் இளைப்பார்தல் எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாரும் வாயை திறப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேரு பேபி சகுந்தலா.
ஐயோ திலகர் நாங்கள் வந்து என் பேரை தான் முத சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இத்தனை திரளான மக்கள் மத்தியில் சகுந்தலா என்ற பெயருள்ள ஒரு சகோதரி உண்டு. சகுந்தலா என்ற பெயருள்ள ஒரு சகோதரி உண்டு. சகோதரி, நீ தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவள். ஏனென்றால் நான் என்னுடைய அறையில் ஜபம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பல முறை உன்னுடைய பெயர் என் கண்கள் குன்பதாக வந்து கொண்டே இருந்தன. உங்களுடைய வாழ்க்கையை தலைகளா மாற்றணும் விரும்புகிறேன். எடுத்து போட்டுட்டாங்க. என் பேரு கன்னிமரி. எனக்கு 2 வருஷமா இந்த ஒரு சைடே ரொம்ப வலி. ஆனா எவ்வளவு மாத்திரை எடுத்து கூட எனக்கு வலியே நிக்கிறது. ஆனா நானு என்னோட மரணத்து நிமித்தம் தான் எனக்கு ரொம்ப நன்றியாவே நன்றிப்பேன். நான் செத்தா தான் எந்த வழியே நீங்கன்னு என் கணவர்கிட்ட சொல்லுவேன். அப்போ கூட என் கணவர் சொல்லுவாரு, நீ டிவி கிளப்ல உறுப்பினரா சேருமா, அந்த வழியே மாறிடு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அடிக்கடி. ஆனா அது நிமித்தம் நேத்திய தினம் கூட வந்தேன். ஆனா என் கணவர் வர முடியாதுனாலும் சொல்ல, இன்னைக்கு ஐயா வந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு ஒளி அவருடைய கருத்துல எனக்கு அப்படியே பிரகாசமா என் இடுப்புல அப்படியே வயித்துல பாஞ்சது. ஆனா ஒரு இன்னைக்கு வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம நான் வந்து கூட்டத்துல உட்கார்ந்துருந்தேன். கருத்தர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக கூட ஆன கோடி ஸ்தோத்திரம் சேர்த்துக்கிறேன், நன்றி சேர்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, ma. என் பேர் லில்லி. என் பேர் லில்லி. என் பேரை சொல்லி கூப்பிட்டவனே எனக்கு ஒரு வெளிச்சம் கண்ணில் தெரிஞ்சது. அன்பு சகோதரி லில்லி, இயேசுவின் கரங்களை தொடுவதை பார்க்கிறேன். சுகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. உடம்பெல்லாம் ஒரே நடுப்பா. எனக்கு வந்து கர்ப்பப்பையிலிருந்து தூரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டவனே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. சகோதரி லில்லி, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார் என்று நம்முடைய அருமை சகோதரர் சொன்ன பொழுது அவருடைய கர்ப்பப்பையில கர்த்தருடைய வல்லமை இறங்கிருச்சு. இந்த அருமையான சகோதரிக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என் பேர் செந்தில், வேலூர்ல இருந்து. இப்ப நாங்க புதுசா ரசிக்கப்படுகிறோம். 2 வருஷமா ரொம்ப கழுத்துள்ள ரொம்ப வழியில எங்கெங்கயோ போய் பார்த்து ஒண்ணும் முடியல. நான் இனிமே இது நல்லாவதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே முடியல. இப்ப ஐயா ஜெபம் பண்றப்ப ஏதோ சிகப்பு ஒளி மாதிரி மேல இருந்து என்னமோ இறங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பொழுதையும் பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த ஊர்லங்கிறது கொஞ்சம் கூட எனக்கு இல்ல. நான் இந்த சரும பாத்தீங்கன்னா 6 வருஷமா இருந்துச்சு. நானும் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒண்ணும் நல்லாவல. சரும நோய் உள்ள பலரை அருள்நாதர் இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அநேக சருமத்தில் உள்ள நோய்களை அருள்நாதர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சருமத்தின் அலர்ஜிகள் இப்பொழுது ஓடி மறைகின்றன. அப்ப நான் என்ன பூ டெய்லி தரோம் அப்படின்னாலும் சரி, நான் விட்டுட்டு இது நல்லா தான் இருக்கு சொல்லி விட்டுட்டு. ஆனா இன்னைக்கு அது நல்லாயிருச்சது. பாருங்கள், எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பெஞ்சமின் ராஜா. ஏன்னா என்ன எல்லாரும் கூப்பிடுறது பெஞ்சமின் தான் கூப்பிடுவாங்க. நான் சகோதரர் ஜெபிக்கும் போது அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வாழ்க்கை இருளா இருந்துச்சு, ஒளி வேணும்னு. அப்ப சகோதரன் ஜெபிக்கும் போது என் மேல ஒளி இறங்குச்சு. அதே மாதிரி சகோதரன் பக்கத்துல ஜீசஸ் நின்னதையும் பார்த்தேன். இப்ப ரொம்ப உள்ளத்துல சந்தோஷமா இருக்கு. இடது பக்கம் மூலையில உட்காந்துருந்தேன். என் பேரை சொல்லி ஜெபிக்கிறேன். நேரத்தில இருந்து இப்ப வந்துகிட்டு இருந்தேன். ஏசாமி என் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. சவாலை கேட்டார். அன்பு தம்பி பெஞ்சமின், சகோதரர் சொன்னது போலவேதான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. என் வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு நான் வந்துவிட்டேன். என்னால் எல்லாருக்கும் பாரமே தவிர ஒரு நன்மையும் இல்லை என்று புலம்பும் என் அன்பு தம்பி பெஞ்சமின். என வல்லமே எடுத்து பயன்படுத்தினா, அதே மாதிரி சகோதரன் சொன்னாரு, வர்ற நாட்டில் நீ வல்லமே எடுத்து பயன்படுத்தி வரனாரு. உள்ளத்துல நடுக்கம் இருந்துச்சு, ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். நான் வெளிச்சம் இருந்துச்சு ஃபுல்லா. ஏசாமி பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஜீசஸ் பக்கத்துல வெளிச்சமா நின்றுகிட்டு இருந்தாரு. ஜீசஸ் சகோதரன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாரு. எல்லாரும் கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரோஜா, சரோஜா, நான் மன வேதனையோடு இங்கு வந்திருந்தேன்.
ஆனால் ரொம்ப நாளாக இவர்களை தரிசிக்க வேண்டும், எனக்கு ரொம்ப ஆவல், நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது எனக்கு அந்த தரிசனத்தை ஏற்படுத்தி கொடு ஆண்டவரே என்றேன். என்னால் தனியாக எங்கு செல்ல முடியாது, கால்கள் இரண்டும் நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன், என் கணவர் இறந்து விட்டார், என் தாயும் தகப்பனும் எனக்கு இல்லை, என் குழந்தைகள் இருவர் தான் எனக்கு துணை, கஷ்டப்பட்டு என் மகளின் திருமணத்தை நான் முடித்தேன், பல சோதனைகளில் இருந்து நான் வேதனைப்பட்டு துயரப்பட்டு நான் இங்கு வந்தேன், வந்து நான் ஆண்டவரிடம் பிரார்த்தனைத்து கேட்டு எனக்கு ஒரு வழிகாட்டு ஆண்டவரே என்று கண்ணீரிட்டு கேட்டேன், அவர் என் பெயர் சொல்லி அழைத்து உனக்கு அனைத்தையும் நீட்டுவிட்டேன், இந்த விரதிலிருந்து உனக்கு எல்லாம் நடக்கும் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார். நண்பு சகோதரி சரோஜா, இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது, உண்மையாய் மனம் திரும்பினீர்கள். நான் ஒன்றுக்கும் உதவாத பெண், ஐயோ நான் கரும்பு சக்கையைப் போல எல்லாரால் தள்ளிவிடப்பட்ட ஒரு பெண், எனக்கு ஆறுதல் இல்லை என்று புலம்பின சரோஜா, இயேசு கிறிஸ்து உம்மை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஒரு புது வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அவரின் ஆசீர்வாதம் பெற நான் வந்துள்ளேன், எனக்கு இயேசுநாதர் ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரின் கிருபையை நான் உணர்ந்தேன், என்னை கைவிட மாட்டேன் என்று அவர் உறுதியாக சொன்னார். என்னுடைய பெயர் ஜெயா, தொட்டியம் பகுதியிலிருந்து நான் வந்து கொண்டிருக்கேன். வீட்டுல என்னை எல்லாரும் போக கூடாதுன்னு தடை செஞ்சாங்க, நீ பஸ்ல ஏறினா உளுந்துடுவ, அடிபட்டுடுவ, பஸ்ல தனியா ஏற முடியாதுன்னு பயமுறுத்தினாங்க. 4 வருஷமா முதுகு தண்டல வலி, இடுப்பு பூரா வலி, டாக்டருங்களா சொல்லிட்டாங்க உனக்கு இனிமே வைத்தியம் பண்ண முடியாது, எலும்புலாம் தேஞ்சு போச்சு, நீ பெட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப நாளா தினகரன் ஐயா குடும்பத்துக்காகவும் குடும்ப ஜபத்துல ஜபிப்போம். இந்த மாதிரி போன வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது டிவியில இப்படி கூட்டம் போட்டுக்கணும்னு சொன்ன உடனே கிளம்பி யார்ட்டையும் சொல்லாம மனசுல மட்டும் ஜெபம் பண்ண, கண்டிப்பா நம்ம கிளம்பணும். நேத்து மத்தியானம் துணிமணி எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது ஆண்டவர் ஒரு இடத்தை காட்ட வர அங்க தங்கி இருந்து நான் 5 நாட்கள் நான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தேன். இன்றைக்கு அழுகையா அழுதேன், ஆண்டவரே நான் விட மாட்டேன் சுவாமி, எனக்கு சவிக்கம் கொடுக்கணும், குணம் கொடுக்கணும் ஐயா, முடியுமா வரணும்னு சொல்லிட்டு அழுது கண்ணீர் விட்டேன். அப்போது ஐஸ் தண்ணியை வீற்றினது மாதிரி என் நடு முதுகுல இருந்து இடுப்பு பூரா நிரப்பப்பட்டது. ஐயோ ஏதோ நடக்குது, நமக்குள்ள நடக்குது, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உடனே கொஞ்சம் ஜெப அனிதா, ஜெப அனிதா கர்த்த நம்ம பரிசுத்தில் வந்தங்க டிஜி சங்கர், லாஸ்டா வந்து நித்திய பரத்துக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னார். இன்று இரவு எத்தனை பேருக்கு இந்த உலகில் கண்ணை மூடிய பிறகு மோட்சம் போவதற்கு ஆசை உண்டு, நான் அங்கு போய் எப்படியாவது சேர வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா? நான் மோட்சம் போக வேண்டும், உங்கள் கரங்களை நான் ஆண்டவரிடம் கொடுக்க போகிறேன். நான் இப்படி கை தூக்கி நின்றுட்டு இருந்தேன், நல்ல கண்ணு மூடி ஜெபிச்சிருந்தேன், ஏற்கனவே அபிஷேகம் வாங்க பொண்ணுதான், நல்ல கண்ணு மூடி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு கரம் என்னை வந்து நல்லா இப்படி பற்றி பிடித்து கொண்டு என்ன ஒரு இப்படி இந்த லெவலுக்கு அப்படியே மேல போற மாதிரி தெரிஞ்சது. ஆண்டவரே இது உண்மையுடைய கரம் தானா அப்படின்னு நான் கெஞ்சி எழுதும்போது என்னை தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை வாங்கினேன், என் உடல் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆண்டவர் இன்னும் என் கூட இருக்காரு, என்ன நீ காலை ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ என் கூட இருக்கீங்களா, எனக்கு என்னால தெரியா செய்ய தெரிஞ்சுக்க முடியல, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, நீங்க எப்படியாவது வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் நீங்க வானத்திலிருந்து கரத்தை கொடுத்து கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு. வானத்து உண்மையா ஆண்டோட நான் ஒளிய பார்த்திருக்கேன், ஆனா கரத்தை நான் பார்த்தல, ஒரு இந்த கை இவ்வளவு தூரம் ஒயிட்டா எவ்வளவு பிரகாசமா 1000 லைட் எறிகிற மாதிரி ஒரு கரம் அப்படியே வந்து இப்படி என் கையை பிடிச்சது, ஒரு இன்ச் அப்படியே என்னோட சரீரம் இங்க இருக்கு, ஆனா என்னோட ஆத்மா அப்படியே மேல போற உணர்வு நல்லாவே தெரிஞ்சது. இந்த இளம் வாலிப மகளை கரம் பிடித்த இயேசு ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சிருக்கிறார். பாருங்க, உண்மை கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கா? ஹலேலூயா, காட் பிளஸ் யூ. கெனடி என் பேரு. ஒரு மாதமா எனக்கு இது வளைக்க முடியும், வளைச்சா அப்படியே உயிரே போயிடும். இன்னைக்கு வந்து டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் வந்து ஜாமானும் போது அப்படியே குளிர்ச்சியா இருந்தது கையே, அதுக்கப்புறம் மடக்கி பார்த்தா ஒரு வழியும் இல்லை,
இப்ப சுகமா இருக்கேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். பாருங்க, இந்த சின்ன தம்பிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் பாருங்க. ஒரு மாசமா இந்த கைய மடக்க முடியாது, இப்ப நல்லா மடக்கி காட்டு, கொஞ்சம் கூட வலி இல்லையா? நல்லா செய் பாருங்க. வாலிப தம்பி, படிக்கிற பையனுக்கு வலது கையில வேலை செய்ய முடியலன்னா என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்றைக்கு இயேசுநாதனுடைய கரத்தை தொட்டார் இல்லையா? யார் கை தொட்டது? இயேசப்பா, இயேசப்பா தொட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. சகிலா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இயேசு என்ன தொட்டார்? கர்த்தருடைய வல்லமை, இயேசுநாதருடைய கரத்தை சகோதரி பார்த்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அவளால் பேச முடியாத அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையை அவள் அனுபவிக்கிறாங்க. இயேசுநாதருடைய கரம் உண்மை. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆனந்த கனி, சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களோட வர்றார். காட் பிளஸ் யூ.